இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், பருக்கு ஏன் பருவுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இந்த இளமை பருவத்தில் வர்றதுனால பருவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஐ லுக் லைக் எ ஜோக்கர். Walter, wait, Rana. Turn your wounds into wisdom. Hi friends! Okay, இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா வந்து, ஒரு வெஜிடேரியன் காய், வெஜிடேரியன் கிட் வந்து வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். என் பேர் வந்து அரவிந்த் வெங்கடேஷ். என்னை வந்து வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸும் அப்புடான்னு கூப்பிடுவா. நான் வந்து ஒரு வீகன் அனிமல் லிபரேஷன் ஆக்டிவிஸ்ட். இது வந்து பிளாக் காபி தான். டோன்ட் கெட் ட்ரிகர்ட் வெஜிடேரியன்ஸ். குடிக்கிறியா வேணாமா? நல்லா குடிச்சிட்டு பிரியாணி ஆர்டர் போட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா படுக்கிறதுக்கு படுத்துட்டு ஜாலியாக இருப்போம். வரையால செத்த பயலே, செத்த பயலுவலா. வரையாலே என்னோட ஐக்யூ வந்து 160. இது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. நான் இது வந்து பீத்திக்கிறதுக்காக சொல்ல. அப்புறம் என்ன ஆபாசம் தருப்பம்? 160 பிரியாணி மேனு சும்மா ஆபாசம் தருப்பம்ப. இவன் யாரு? இவன் ஹிஸ்ட்ரியை கிளருங்க. இவனே ஒரு கிரிஞ்சு தயாரி தான். கிரிஞ்சு 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 கிரிஞ்சுன்னு ஒவ்வொரு வீடியோலையும் கிரிஞ்சு போட்டு அதே கிரிஞ்சாக்கி கிரிஞ்சில் வளர கிரிஞ்சு ஆபாசம் தருப்பம்ப. நான் வந்து வீகனாக மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு ஒரு சென்ஸ் வந்தது. நான் வந்து எல்லா ரிசர்ச் பேப்பரும் படிக்கணும், எல்லா ரிசர்ச் பேப்பரும் படித்து வீகனிசம் பற்றி எல்லாம் மேலே. இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்லாம் என்ன கிறுக்கு கூதியா? ஆபாசம் தருப்பம் ப்ரோ. அப்போ நாங்கள் என்ன அறிவிக்கட்டவர்களா? நாங்கள் என்ன மூடர்களா? முட்டாளே, என்ன கூறுகிறாய்? உன் பேச்சில் தவறு உண்டு, அதை சரி செய்து கொள். அஸ் அ நான் வெஜிடேரியன் ஐ ஆம் அஃபண்டட். இப்போ நாங்கள்லாம் என்ன மூடர்களா? அதனால் வந்து என்னுடைய ஐக்கியூ, நான் வெஜிடேரியனோட ஐக்கியூ வந்து எவ்வளோன்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் கைஸ். க்யூ டெஸ்ட் ஆன்லைன். எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் கண்டென்ட் எடுக்கிறான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ டோன்ட் டிசர்வ் மீ டா. மோஸ்ட் அக்யூரேட் ஆன்லைன் ஐக்யூ டெஸ்ட், டெஸ்ட் யுவர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். அப்படின்னா யூ ஹாவ் 20 மினிட்ஸ் டு ஆன்சர் த ஃபாலோயிங் 20 க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இது வந்து ரைட் சைடில் இருக்குது, நடுவில் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு நடுவில் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு நடுவில் என்னை பாட்டா. சரி ஓகே, டைம் போகுதோ. அப்போ இதுதான். ஆ, இங்கே ரெண்டு, நடுவில் ரெண்டு, ரெண்டு நடுவில் ரெண்டு, ரெண்டு நடுவில் வெயிட் அ மினிட், ரெண்டு நடுவில் ரெண்டு. அப்போ வந்து இப்படி வரும் பி பி. ஸோ ஆக்சுவலாக வந்து மூணு பேட்டர்ன்ஸ் இருக்குது கைஸ். இந்த மூணு பேட்டர்ன் வந்து ஒரு இதில் வந்துடணும். அப்போ இது இதில் அந்த ஓட்டை இல்லை, இது பெரிய ஓட்டையாக இருக்குது. ஸோ வந்து ஓட்டை இல்லை சின்ன ஓட்டை, பெரிய ஓட்டை, ஓட்டை இல்லை பெரிய ஓட்டை, சின்ன ஓட்டையாக தான் இருக்க வேண்டும். எஸ் ஓகே கைஸ். நம்ம வந்து இப்போ தான் பிரெயினை யூஸ் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஸோ வந்து ட்ரையாங்கிள் பெருசாக தான் வரணும். எஸ், டைமண்ட்லாம் கொடுத்துருக்கேன் நான், அவ்வளோக்கு இருக்கு குதியாடாடே. ஓகே, ஸோ அப்போ வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் மிடில், லெஃப்ட் சைட் ரைட் சைட் மிடில், லெஃப்ட் சைட் ரைட் சைட் மிடில், இதெல்லாம் ஐக்யூ டெஸ்ட். அப்போ நான் உலகத்துலேயே நான் தான் பெரிய ஜீனியஸ். ஓகே, வாட் தி ஃபக் இஸ் திஸ்? ஓகே, கண்ணை மூடி கொஞ்சம் தியானம் செய்யுங்கள், பதில் கிடைக்கும். ஓகே, ஒரு எக்ஸ், ஒரு கிராஸு. ஓகே, லைன்ஸ் மட்டும் என்னவாங்க? 1 2 3 4 5
ஃபோர் த்ரீ ஃபோர் இல்லை இல்லை ஒன் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி இங்கி டைஸ் பாங்கி டைஸ் ஃபார் ஃபக் ஓகே. இது வந்து காமணி நேரம் மட்டும் ஆடுகிறது, பன்னெண்டுலேருந்து சி மூணுலேருந்து ஆறுக்கு, பன்னெண்டுலேருந்து மூணுக்கு. இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து இப்படி வரும், கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இல்லை 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 வெயிட் வெயிட் செய்யுங்கள். நமது வந்து இப்போ இ தான் ஆப்ஷன் ஆப்ஷனாக இருக்கா, வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே ரெண்டு டோல் இருக்கனால கொஞ்சம் யோசியுங்கள். இது எப்படி போகுது? இது வந்து பேக்வேர்ட்ஸ் போகிறது, கரெக்டாக? ஆமாம், இதில் பேக்வேர்ட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போகிறது. இங்கேருந்து பேக்வேர்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ். ஸோ இங்கேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ். ஏதாண்ட ஆன்சர் ஓகே, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ட்ரையாங்கிளாக தான் இருக்க வேண்டும். இல்லையே, த்ரீ என்ன இருக்கா, ட்ரையாங்கிள் தான் இருக்குது. டி ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். ஓகே, ரெண்டு டாட் ஒரு டாட் ரெண்டு டாட், ஓகே ரெண்டு டாட் ஒரு டாட் ரெண்டு டாட். ஸோ அது வந்து இப்படி டாட் இப்படி, அதாவது வந்து ஆப்போசிட்டாக வருகிறது. ஸோ வந்து இப்படி இருக்கும், கரெக்டாக? ஆ, சி ஆப்ஷன் ஐ கன்ஃபார்ம் செய்யுங்கள். ஆஹா, இது ரொம்ப பார்க்கவே ஈஸியாக இருக்குது. தேர்ட்டி எயிட், தேர்ட்டி செவன், தேர்ட்டி ஃபைவ், ஃபோர் டேபிள். இல்லை இல்லை, இது வந்து ஃபிபனாசி சீரிஸ் கைஸ். அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் டூ, மைனஸ் ஒன் ஆனால் அடுத்து மைனஸ் டூ ஆகும். ஸோ மைனஸ் ஃபோர் ஆயிருக்கு, அடுத்து மைனஸ் ஃபைவ் ஆயிருக்கு, ஸோ மைனஸ் செவன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மைனஸ் எயிட் ஆகும். டூ தான் ஆன்சர். எப்போயுமே யோசிக்கும் போது ஒரு ஆன்சரும் அது சூஸ்லேயே ஒரு அந்த ஆன்சர் இருந்திருக்காது. இது வரைக்கும் அந்த நிலைமை எனக்கு வரலை. ஃபோர் ஃபைவ் செவன் டூ, இல்லை இது வந்து ரிவர்ஸ் ஃபிபனாசி, கரெக்டாக? இல்லையே, டூ இல் ஒன் டூ இன்ட்டு டூ பண்ணுறோங்க, அவ்வளோதான். ஃபோர் ப்ளஸ் ஒன் என்ன, ஃபைவ். ஃபைவ் ப்ளஸ் அந்த ஒன்னை வந்து மல்டிப்ளை பை டூ பண்ணால் டூ ஆயிடும். ஸோ ஃபைவ் ப்ளஸ் டூ செவன். ஸோ லெவன் ப்ளஸ் எயிட் என்ன, நைன்டீன். எயிட் இன்ட்டு டூ என்ன, சிக்ஸ்டீன். சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன்டீன் என்ன, தேர்ட்டி ஃபைவ். அப்போ வந்து சிக்ஸ்டி செவன் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டூ எவ்வளோ, ஒன் டுவெண்ட்டி எயிட். ஒன் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஒன் எவ்வளோ, டூ ஃபிஃப்டி நைன். ஆன்சர் வந்துருச்சு. ஓகே காய்ஸ், நல்ல வேலை. என்ன பார்த்தா என்ன அவ்வளோ முட்டா. இப்போ வந்து என்ன, ரெக்டாங்கிள் தான் வரும். சரி ஓகே ஓகே. ஸோ வந்து மூணு ஆப்ஷன் தான், ஒன்று லெஃப்ட்டு போகிறது, ரைட்டு போகிறது, அப்புறம் கீழே வர்றது. லெஃப்ட்டு போகுது, ரைட்டு போகுது, கீழே வரலை. அப்போ வந்து கீழே வர்ற ஆப்ஷன் எது, எஃப். எஃப் தான் வரும் ஆன்சர். எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, நான் சொல்கிறேன் ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கு வந்து டோல் தான் ஆன்சர், அவ்வளோதான். இதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது மேலே. ஓகே, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். இது வந்து வந்து இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படின்னு சொல்கிறவா சொல்லவா? மிடில் எப்போயுமே வந்து இருக்கா, இருக்கும் இருக்கும், ஒன்றும் இல்லை ரெண்டு. அது வந்து மூவ் ஆகுது, அந்த அந்த எக்ஸ் எக்ஸ் என்ப எக்ஸ் எக்ஸ் என்ற லைன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு ஸ்னேக்காக பாருங்கள், இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கிட்டு மூவ் ஆகும்போது ஸ்னேக் கேமில் எப்படி பாதி இங்கிட்டு பாதி எங்கிட்ட இருக்கும்ல, அதே மாதிரி இங்கிட்டு மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஸ்னேக் இங்கிட்டு வந்துட்டு இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிருக்கு. இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரும்போது இடம் இல்லை, அப்போனா மறுபடியும் மேலேயே வரும், கரெக்டா? ஐ அம் எ ஃபக்கிங் ஜீனியஸ். ஓகே, ஒன் ஃபோர் செவன் த்ரீ த்ரீ த்ரீ. என்னடா எவ்வளோ ஈஸியாக கேட்குறீங்க, செவன்டீன் முடிஞ்சு விடுச்சு. இப்படி தானே வரும், அதான நியாயம். இதை வந்து இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்குறோம் கைஸ். பின்னாடி வாங்க, பின்னாடி வந்து அதோட பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் போட்டுருக்கும். அதனால் கவலைக்கு பாய் பாய், கஷ்டத்துக்கு பாய் பாய், ஏசு வை உன் மனசில் வை. இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து அது கிராஸாக தான் வரும், அதுதான் லாஜிக், அதுதான் நடக்கும். வேறு எதுவுமே அவன் நடக்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ வந்து ஈ தான் ஆப்ஷன். ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணாக தான் இருக்கும். சி இஸ் த ஆப்ஷன். லாஸ்ட் க்வெஸ்சன் கைஸ், ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. இதெல்லாம் ஒரு கேள்வி. ஓகே, நம்மளோட ஐக்யூ வந்து வந்துருச்சு கைஸ், செக் பண்ணுவோமா? கெட் ரிசல்ட்ஸ், வெல் டன். நவ் யூ வில் கெட் யூர் ரிசல்ட்ஸ். இஸ் கா ஐக்யூ, யுவர் ஐக்யூ ஸ்கோர். நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சே,
ஐயோ நம்மள ஏமாத்திட்டான்டா, நம்ம கிட்ட கஷ்டமா வீணா போச்சே, இவன் பே